நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுமக்கள் ஆகிய உங்கள் மனதிற்குள் எழும் நியாயமான சட்டப்பூர்வமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கமளிக்கும் மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. நிகழ்ச்சியில் நம்முடன் மூத்த வழக்கறிஞரும் பேராசிரியருமான திரு ஜி தியாகராஜன் இருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். முக்கியமான ஒரு வழக்கு சார், நம்மளுடைய இந்தியாவில் மருமகள் என்பவள் இன்னொரு மகளாக பார்க்கப்படுகிறார். ஆனால் ஒரு வழக்கில் நீதிபதி சொல்லியிருக்காரு, மருமகள் என்பவர் மாமியாருக்கும் மாமனாருக்கும் நேரடி உறவு கிடையாது, வாரிசு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல சார், அந்த வழக்கை பற்றி பார்க்கலாம் சார். இது மதுரை நீதிமன்ற கிளை, அங்கேருந்து தான் அந்த கேஸ் நடந்திருக்கு. ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் தான் ஹைகோர்ட் மெட்ராஸ் மதுரை கிளையில் சொல்லியிருக்காரு. சூரியநகர் சேர்ந்த இருவர், அவங்க வந்து திருமணம் செய்து கொண்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சுப்பிரமணியன் வச்சுக்குவோம், ஹஸ்பண்டு பேர் சுப்பிரமணியன், இவங்க ரெண்டு பேரும் தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க புருஷ மொண்டாட்டி. இப்போது இந்த சுப்பிரமணியன் சொல்கிறோம்ல, அந்த சுப்பிரமணியனுடைய அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் இவங்க கவனிக்கலை, யாரும் சரியாக சரியாக பார்த்துக்கலன்றாங்க. இல்லை, சுப்பிரமணியனே பார்க்கலன்னு தானே அர்த்தம் அது. ஸோ சுப்பிரமணியன் பார்க்கலன்னு அர்த்தம். ஆனால் இந்த முதியோர் பாதுகாப்பு சட்டம்னு இருக்குது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஓல்ட் ஏஜ் பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, 2007 இது வந்துச்சு, ஏறக்குறைய ஒரு 14 ஆகுதுன்னு வைங்களேன். மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2007 வந்துச்சு இந்த சட்டம். 2007 இது என்ன விஷயன்றதே புரியாமல் இருந்துச்சு. ஆனால் கடந்த ஒரு 10 உடனடியாக நிறைய கேசஸ் நடந்துச்சு. அது இட் வென்ட் அப் டு தி ஹைகோர்ட், ஹைகோர்ட் வரைக்கும் போகுது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போல, ஹைகோர்ட் வரைக்கும் போகுது. இந்த மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம்னா என்ன சார்? மூத்த குடிமக்கள்ன்றவங்க அப்பா அம்மா மோஸ்ட்லி, ஆர் ஓல்டேஜ் பேரண்ட்ஸு, ஆர் ஓல்டேஜ் பீப்புள், அந்த மாதிரி இருக்காங்கன்னா, இப்போது அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய சொத்து யாராக இருக்க முடியும்னா ஒரு மகனோ மகளோ இருப்பாங்க, அது கூடவே வேறு எதனா நிலமோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக எதனா ஒன்று இருப்பாங்க. இவங்க வயசான பிறகு நம்மளுக்கு எதுக்கு இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மேலே கொஞ்சோண்டு பையன் மேலே கொஞ்சோண்டு எழுதி வச்சுட்டு இவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணும் பையனும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரெண்டு பேருமே சேர்ந்து அப்பா அம்மாவுக்கு எதுவும் கொடுக்காம, இந்தா சப்பாத்தியை சாப்பிடு, இல்லைன்னா உனக்கு சுகர், இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு ஏதோ ரொம்ப இல்ட்ரீட்மெண்ட் பண்ணி கவனிக்காமல் ஒரு கேட்பாரற்ற நிலையில் ரெண்டு பேரும் காஞ்சி கிடப்பாங்க, அப்பாவும் அம்மாவும். இவங்களுக்கு தீர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் என்று கலெக்டர் கீழே இருக்கிற ஒரு அதிகாரி, அந்த அலுவலர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி என் பொண்ணு என்னை கவனிக்கலை, புள்ளையை என்னை கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து, என் சொத்துலாம் தான் கொடுத்துட்டேன், அதனால் அந்த சொத்துலாம் எனக்கு திருப்பி கொடுங்க, கேன்சல் பண்ணுங்கள் அந்த சொத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. நானே என்னுடைய ஆஃபீஸில் இந்த நீங்கள் உட்காந்துருக்கிற இந்த சேர்லேயே அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்லிச்சு, இது வினோத வழக்கன்னா அப்படிலாம் இல்லை தான். எப்படின்னு சொன்னால், இப்போது பாயிண்ட் என்னென்னா, இந்த அப்பா அம்மாவுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது அல்லது ஊனும் உடையும் உரையிலும் கொடுக்க வேண்டியது யாருன்னு சொன்னால், அந்த சோ கால்டு சுப்பிரமணியன் இல்லையா, அவங்களுடைய பையன் மகன், மகள் இல்லைன்னு தெரியுது, மகன். இப்போ இந்த மகன் தான் செய்யணும் இல்லையா, அந்த பையன் மேலே இந்த இவங்க டிஆர்ஓ கம்ப்ளைண்ட் கொடுக்காம அந்த மருமக தான் இல்ட்ரீட் பண்ணுறா, அந்த மாமனாரும் மாமியாரையும் துன்புறுத்துக்கிறாள், வீட்டில் இருக்க விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி டிஆர்ஓக்கு, டிஆர்ஓ ஒரு என்கொயரி நடத்தி ஒரு உத்தரவு போடுகிறார். இப்போது இந்த மருமகள் வந்து சரியாக கவனிக்கலைன்றது உறுதியாகி விடுகிறது. அப்போ உடனே டிஆர்ஓ என்ன பண்ணுறாரு, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், நீங்கள் சொல்கிறீங்களே மாவட்ட வருவாய் அலுவலர் என்ன பண்ணுறாரு, பாரு நீ வந்து இடத்த காலி பண்ணு, யாரவ அந்த மருமகளை பார்த்து சொல்கிறாரு, அந்த மாமனார் மாமியார் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், எல்லாம் சரியாக போகும், அதனால் நீ உன் புருஷனும் காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார், ஒரு உத்தரவிடுகிறார். இதில் ஒரு புள்ளியாக என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் உதவியுடன் இந்த பெண் வீட்டை விட்டு போகலனா இந்த வீட்டை விட்டு இவங்களை விலக்கி வெளியேற்றி அந்த மாமியார் மாமனாரும் உள்ள ரூமுக்குள்ளே வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த மருமகளுக்கு என்ன இருந்தாலும் கோபம் வருமா வராதா, அதனால என்ன பண்ணுறான், ஐயா இந்த மாதிரி ஹைகோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க, நான் பண்ண பாவம் என்ன, நான் வந்து சுப்பிரமணியன்ற அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கினேன், நல்லா தான் வாழ்ந்துனுக்குறேன், சுப்பிரமணியனுடைய வீட்டில் தான் இருக்கிறேன், இது இவன் பூர்வீக சொத்து, எங்கள் மாமனார் மாமியார் சொத்து கிடையாது,
நானும் என் புருஷனும் சம்பாதிச்சு ஒரு சொத்தாக இருக்கிறது, அதில் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன், என்ன வந்து துன்புறுத்துறா மருமக அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை விட்டு என்ன வெளியாத்து சொல்லி ஆர்டிஓ வந்து ஒரு உத்தரவு போடுக்கிறாரு. இது தர்மமா நியாயமா அடுக்குமான்னு கேள்வி கேட்குறாரு. இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த மருமகளுக்கு என்ன கோபம் இருக்குமோ அதே மாதிரி அந்த மாமியாருக்கும் கோபம் இருந்திருக்கு. ஆக்சுவலி இது உண்மையாக பார்த்தா கொஞ்சம் இறங்கி போனால் சரியாக இருக்கும். இறங்கி போனால் அதை வயசானவங்க இறங்கி போய் இப்போ அவன் சுப்பிரமணியன் மேலே கேஸ் போடணும் நேரடியாக, நீ என் மகன், நீ எங்களை பாதுகாப்பது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. மருமக மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா மருமகளை வெளியேற்ற முடியுமான்னு சொன்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வழங்குறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்று இவன் இந்த மாமனாருக்கு மாமியாருக்கான நேரடி ரத்த சம்பந்தமான உறவு, கிளாஸ் ஒன் லீகல் ஏர்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒன் லீகல் ஏர்ன்னு சொல்லப்படுவது மகன் மாத்திரம்தான், மருமகள் இல்லை. நேரடி உறவு மகனும் மகளும் மகளும் தான். ஓகே, அதனால தங்க இப்போ உறவுன்றது வந்து தங்கையா இருக்கும் ஆனால் வேற ஃபேமிலி ஆகிடுவாங்க, தம்பியா இருப்பான் அது வேற ஃபேமிலி ஆகும், நேரடி ரத்த தொடர்பாக இருக்கும் பட் வேற வேற ஃபேமிலி. தங்கையே வந்து இன்னொரு ஃபேமிலி, தம்பியே ஒரு இன்னொரு ஃபேமிலி ஆன பிறகு மகனுக்கு வந்த மருமகள் எப்படி நீ உறவு ரத்த சம்பந்தமே இல்லாத உன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொண்டவள் எப்படி உங்களுக்கு உறவாவாள்? நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த உறவுகளுக்குள் மகன் மேலே தான் அவங்க வந்து ஒரு குற்றம் சாட்ட வேண்டுமே ஒழிய மருமகள் காயத்ரி என்கிற பெண் மேலே சாத்த முடியாது. உரிமை கிடையாது, உரிமையே கிடையாது, வாரிசே இல்லை, வாரிசே இல்லை, ஒரு உரிமையும் இல்லை வாரிசும் இல்லை. அந்த பொண்ணை ஊட்ட விட்டு வெளில போனால் எப்படி போக முடியும்? அதனால் இந்த உத்தரவு வந்து செல்லாது, டிஆர்ஓ போட்ட உத்தரவு செல்லாது என்று ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஹேப்பனிங். அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மாமனார் மாமியார் வந்து மகனையோ மகளையோ சார்ந்திருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுவும் மருமகளை சார்ந்திருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? அதுதான் இந்த படிப்பின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த வழக்கின் மூலமா மருமகள் மீது மாமனாருக்கும் மாமியாருக்கும் எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது சார். ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ரெண்டுமே இல்லை என்றாலும் மருமகள் என்று சொல்லப்படுபவள் அவங்க புருஷன் மூலமா தானே நீ அவனுக்கு மனைவியாயிருக்க. அப்போ அந்த புருஷனுடைய அப்பா அம்மாவும் கவனிக்கிறது நம்முடைய கடமைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? மருமகள் என்று சொல்லப்படுபவள் ஒரு மகளுக்கு சமமானவள், அதனால மகனை கல்யாணம் பண்ணதுனால்தான் மருமகள்னு சொல்லுகிறோம். அதர்வைஸ் ஷீ இஸ் பீயிங் ஒன் ஆஃப் தி டாட்டர் இன் லா, சட்டபூர்வமான ஒரு டாட்டர் என்றே சொல்லப்படுவதால் இந்த உறவு இருக்கும். ஆனால் இதுக்கு மற்றபடி எங்கன்னா வேற கேஸ் போட்டாங்கன்னா என்ன ஆகும், சுப்ரீம் கோர்ட்டில் இது என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் அது வேற மாதிரி கூட இருக்கலாம். பட் இப்போ மருமகள் மகளாக கருத வேண்டும், யாரு மாமனார் மாமியார், இந்த மருமகளும் மாமனார் மாமியாரையும் அப்பா அம்மா மாதிரி கருத வேண்டும் என்பது தான் நம்ம இதன் மூலம் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது.